الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له لا إله إلا الله لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة ومن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور وقال النبي عليه الصلاة والسلام إن في الجنة ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் கணக்கு ஏற்படுத்திருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என்று உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதான் அல்லாத மற்ற காலங்களை விட கூடுதலாக ரமதானுடைய மாதத்தில் மாஷா அல்லாஹ் நாம் நம்மால் முடிந்த ஏழுமான பல வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நற்காருமங்களையும் சமூக சேவைகள் ஜகாத் தான தர்மம் போன்ற இஃப்தார் போன்ற இன்னொரு என்ன நல்ல பணிகளை நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த செயல்கள் எதையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதற்குரிய கூலிகளை நிச்சயமாக முழுமையாக தருவான். மனிதர்கள் உலகத்தில் செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருக்கலாம், அது நல்லதோ கெட்டதோ சிறியதோ பெரியதோ, அவைகள் அனைத்திற்கும் உரிய பிறவி கூலி அது மறுமை நாளில் கிடைக்கும். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வாழ்லை செல்லில் இன்சாமி இல்லா மாசா, மனிதன் என்ன முயற்சி செய்தானோ அதையே தவிர அவருக்கு வேறொன்றும் இல்லை. அவருடைய முயற்சி தியாமத்து நாளில் காட்டப்படும். அதற்கு பின்னால் அதற்குரிய முழுமையான கூலிகள் அவருக்கு கொடுக்கப்படும். ஒரு நல்லதை செய்தாலும் அதையும் அவர் அங்கே கண்டு கொள்வார். ஒரு கெடுதியை செய்தாலும் அதையும் அவர் அங்கே கண்டு கொள்வார். நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஆயத் சுமைய அமல் மிஸ்கால தர்ரத்தின் அணு அளவுக்கு நலவை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வார். அதனுடைய பிரதிபலன் அணு அளவுக்கு பாவத்தை கெடுதியை தவறே செய்தாலும் அதையும் அவர் கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆனால் உண்மையான கூலி இருக்கிறது, அது மறுமையில மரணித்ததற்கு பின்னால்தான் கூலி. நல்லது செய்திருந்தால் நல்ல கூலி, தவறு செய்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தண்டனை வேதனை அதாபுகள். ஆனால் உலகத்துல ஆசிராவில் அவருக்கு எவ்வாறு அமையுமோ அதனுடைய சில அறிகுறிகளை உலகத்திலே இவர் கண்டுகொள்வார். நல்ல வேலைகளை செய்தால்
அவருக்கு கிடைக்கிற நல்ல இன்பம் சந்தோஷம் வெகுமதி வெற்றிகளுடைய சில அறிகுறிகளை உலகத்திலே கண்டு கொள்வார். கெட்ட வேலை பாவம் குற்றம் தவறுகளை செய்திருந்தால் அதனுடைய சில அறிகுறிகளையும் உலகத்திலே கண்டு கொள்வார். அப்ப குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், எல்லா ஆத்மாவும் பொதுவாக கூறியிருக்கிறான், எல்லா ஆத்மாவும் மரணத்தை போய்த்தே தீரும். ஆனால் உங்களுடைய கூலிகள் முழுமையாக உங்களுக்கு தரப்படும் கியாமத்துடைய நாளையில் தான். உண்மையிலேயே யாரும் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு எவர் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் தான் வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். அதனால உலகத்துல நாங்க நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரணம் நல்ல மரணமாக அமையும். நல்ல முறையில மரணித்தோம் என்றால் நாம் நல்லவர்களுடன் எழுப்பாட்டப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பாவங்களுடன் குற்றங்களுடன் தவறுகளுடன் தௌபா இல்லாமல் மரணித்து கெட்டவர்களாக மரணித்தோம் என்றால் கெட்டவர்களாக வாழ்ந்தோம் என்றால் கெட்ட முறையில மரணம் ஏற்படும். கெட்ட முறையில மரணித்தால் கெட்டவர்களுடன் தான் எண்பாட்டப்படுவோம். அதனால உலகத்துல நல்லவர்களாக வாழ முயற்சிப்போம். முதலாவது நம்முடைய கொள்கை தௌஹீத் ஏகத்துவம் நம்பிக்கையை முழுமையாக அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். லாபம் நஷ்டம் உயர்வோ தாழ்வோ வெற்றி தோல்வி இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தான் செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதுடன் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் உலகத்துல இஸ்லாமிய முறைப்படி நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் செய்து நம்முடைய நல்ல குணங்களையும் ஆக்கி கொண்டு குடும்ப வாழ்க்கையையும் இஸ்லாமிய முறைப்படி ஆக்கி பழக்க வழக்கங்களையும் இஸ்லாமிய முறைப்படி ஆக்கி அதே நிலையில் நாம் மரணித்தோம் என்றால் மரணிக்கின்ற நேரத்திலேயே நம்முடைய நனவுகளுக்குரிய கூலிகளை அதனுடைய அடையாளங்களை அல்லாஹ் காட்ட ஆரம்பிப்பார். இதைத்தான் குர்ஆன்ல கூறுகின்றான் அல்லாஹ், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ்மோ தக்கனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக்கா அல்லா தகாஃபூ ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. الله تان நம்முடைய ரப் என்று ஒருவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் சுமஸ்தகாமோ அதில் உறுதியாக இருக்கிறார், வணக்கங்களையும் பிடிதலாக செய்கிறார், பாவத்தை முட்டு முழுமாக விடுகிறார், சிலவேளை பாவம் நடந்தால் உடனடியாக தௌபா செய்து அவர் மரணிக்க கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் அங்கே இறங்குவார்கள், வந்து சொல்வார்கள், அல்லா தகாஃபூ நீங்க மரணிக்க போகின்றீங்க, உங்களுடைய மறுமையில என்ன நடக்கும் என்று நீங்கள் கவலை பயப்படாதீர்கள், நீங்கள் விட்டு விட்டு செல்லக்கூடிய உங்களோட மனைவி மக்கள் குடும்பத்திற்கு என்ன நடக்கும் என்று கவலைப்படவும் செய்யாதே. இதோ சுருக்கத்துடைய கதவுகள் திறந்து அவருக்கு காட்டப்பட்டு சொல்லப்படும், இந்த சுருக்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்க, அல்ல தீக்கும் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இதுதான். அந்த வானவர்கள் மலக்குமார்கள் சொல்வார்கள், நஹனு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, நாம் உலகத்திலேயும் உங்களுடன் சேர்ந்து உங்களுடைய நண்பர்களாகவே இருப்போம், ஆஹிராவிலேயும் உங்களுடைய நண்பர்களாகவே இருப்போம், அந்த ஆஹிராவுல சொர்க்கத்துல நீங்க எதை கேட்கறீங்களோ அவைகள் அனைத்தும் கிடைக்கும், நீங்கள் எதை விரும்பி கேட்கின்றீர்களோ எதை நினைக்கின்றீர்களோ அதுவும் கிடைக்கும், நீங்கள் கேட்கக்கூடியவைகளில் கிடைக்கும். இவைகள் அனைத்தே ஒரு ஆகக்கரிய பாக்கியம். மன்னிக்கக்கூடிய இரக்கமுள்ள அந்த அல்லாஹுடைய விருந்தாளிகளாக நீங்கள் சொர்க்கத்திலே இருப்பீர்கள் என்று மலக்குமார்களுடைய சுப செய்தியுடன் தான் இவருடைய ரூஹு வாங்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக ஒருவர் சரியா இஸ்லாமிய முறைப்படி வாழல்ல, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழ்கிறார்,
பாவங்களையும் செய்கிறார், தப்புகளையும் செய்கிறார், ஹராமான முறையில சம்பாதிக்கிறார், ஹராமான முறையில செலவழிக்கிறார். அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது செஞ்சுவார். லௌலா பரிசானி இலா அஜலின் கரீப், என்ன கொஞ்சம் பிற்படுத்தி வச்சிருங்க. என்னுடைய பணம் அனைத்தையும் சதக்கா கொடுத்து நான் நல்லவர்களுடன் சேர்ந்து விடுகிறேன் என்று செஞ்சுவார்கள், கதறுவார்கள். அவரை பார்த்து சொல்லப்படும், ஒரு மனிதன் மரணிக்கின்ற நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிஷம் என்ன ஒரு வினாடி கூட பிற்படுத்தப்பட மாட்டாது என்று சொல்லி அந்த பயங்கரத்துடன் அவளுடைய ரூஹ் வாங்கப்படும். இந்த நல்லவரும் மறந்து விடுவார், அந்த கெட்டவரும் மரணித்து விடுவார். நல்லவருடைய கபரை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கெட்டவர்களுடைய கபர் நரகத்துடைய படுகொலியா இருக்கும். இரண்டாவது சூர் ஊதுகின்ற வரைக்கும் இதே நிலையில இருப்பாங்க. அதற்கு பின்னால இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால நல்லவர்களும் எழும்பி வருவார்கள், கெட்டவர்களும் வருவார்கள். அந்த நல்லவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், அந்த பயங்கரமான திடுக்கிடக்கூடிய நாளுடைய எந்த பயங்கரமும் இவளை கவலையில் ஆழ்த்தாது. மொத்தமாக மலக்குமார்கள் வந்து இவர்களை வரவேற்பார்கள் என்று ஒரு ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். அந்த கெட்டவர்கள் பாதிகள் இருக்கிறார்களே, அவர்கள் கபரிலிருந்து எழும்பும் பொழுதே கைசேதத்துடன் கவலையுடன் எழும்புவார்கள். இரண்டாவது சூர் ஊதப்பட்டு விட்டது என்றால் அவர்களுடைய மண்ணறைகளிலிருந்து அவர்கள் எழும்புவார்கள், சொல்லிக் கொண்டவர்களாக எழும்புவார்கள். நம்மை நம்முடைய உறக்கத்திலிருந்து எழுப்பாட்டியது யாரு, நமக்கு ஏற்பட்ட அனர்த்தமே கை செய்தேமே என்று அந்த கவலையுடன் கை செய்தத்துடன் தான் அவர் அவருடைய கபரிலிருந்து எழுப்பப்பட்டு அவரு மஹ்ஷருடைய மைதானத்திற்கு அழைத்து வரப்படுவார். ஆனால் இந்த சொர்க்கவாதி இருக்கிறாரே, இவரை வரவேற்பதற்காக வெள்ளை ஒட்டகம் வந்து நிற்கும். அந்த வெள்ளை ஒட்டகத்திற்கு மேலால தங்க விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். உலகத்துல ஆண்களுக்கு தங்கம் ஹராம். ஆண்கள் தங்க மோதிரமோ தங்க செயினோ தங்க காப்போ எதுவுமே ஆண்கள் போடல. வெள்ளியாலான ஒரே ஒரு மோதிரம் மாத்திரம் ஆண்கள் போடலாம். ஆனால் உலகத்துல ஹராமானதை அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்துல ஹலாலாக்கி இருக்கிறான். அந்த வெள்ளை ஒட்டகத்துல தங்க விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது மலக்குமார்கள் புடை சூழ அவர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார். அதையும் குர்ஆன்ல கூறுகின்றான் அல்லாஹ், வஸீகல் லதீன தக்கவ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. அல்லாஹ்வை பயந்த அந்த நல்லடியார்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, அந்த சொர்க்கத்திற்கு பக்கத்துல வந்து விட்டால், வஃபுதிஹத் அப்வாபுஹா, அந்த சுவர்க்கத்துடைய கதவுகள் இவருக்காக திறந்து விடப்படும். அந்த சுவர்க்கத்துடைய அதிபதி ரிதுவான் அலைஹி ஸலாம் சொல்லுவாங்க, ஸலாமுன் அலைக்கும் திபுதும் ஃபதுஹுலுஹா காலிதீன், உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, நீங்க நம்ப மனமாகி விட்டீங்க, இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கி விடுங்கள் என்று 500 மேற்பட்ட மலக்குமார்கள் பொடை சூழ அந்த மலக்குமார்களுடைய முதலாவது அணியில அதரத்து ரிதுவான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இவர்களை வரவேற்று இந்த சொர்க்கவாதிகளை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வார்கள். அந்த சொர்க்கத்துடைய பெரிய தலைவாசல் வந்தவுடன் அந்த சொர்க்கத்துடைய ஆக கீழ்ப்பகுதியில் ஒரு மரம் உண்டிருக்கும். அந்த மரத்துடைய வேர் பகுதியிலிருந்து 2 ஊற்றுக்கண்கள் பெருக்கெடுத்து ஓடும். ஒரு ஊற்றிலிருந்து அவர் நீர் அருந்துவாரு. அந்த நீரை குடித்தவுடன் அவருடைய வயிற்றிலே உள்ள எல்லா அசுத்தங்களும் கழுகி, அதாவது கழுகப்பட்டு அவருடைய முழு உடலும் சுத்தமா. இதுதான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு சுத்தமான பானத்தை அல்லாஹ் புகட்டுவான். 2வது ஊற்றுக்கண்ணிலிருந்து அவர் குளிப்பாரு. அவருடைய உடலுடைய வெளியில் உள்ள எல்லா வகையான அசுத்தங்களும் நீங்கி
அவருடைய முகம் பல பலக்க ஜொலிக்க ஆரம்பிக்கும். அவருடைய தலைமுடி எண்ணி பூசியதை போன்று காட்சி தரும். அந்த நிலைமையில தான் அங்கே சில சிறுவர்கள் வருவார்கள், இளமை மாறாத சிறுவர்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இளமை மாறாத சில சிறுவர்கள் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். அதாவது கேத்தல்களுடனும் சின்னங்களுடனும், மஹீன் என்று சொல்லக்கூடிய அந்த பானங்களை எடுத்துக்கொண்டு வந்து அந்த இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றுவார்கள். வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தங்கத்தாலான மரவைகளும் தங்கத்தாலான சின்னங்களும் அவர்களை சுத்தி கொண்டே இருக்கும். அங்கே இவர்களுடைய உள்ளம் எதை விரும்புகின்றதோ அதுவும் கிடைக்கும். அவர்களுடைய கண்கள் எதன் மூலம் குளிருமோ அவைகள் அனைத்தையும் அந்த பெரிய மரவை தட்டைகளில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிறுவர்கள் இவர்களை பார்த்து பாடுவார்கள், நீங்கள் நிரந்தர சுகத்துடன் இருங்கள், உங்களுக்கு இதற்கு பின்னால நோய் வரவே வராது. நீங்க நிரந்தரமான வாலிபத்துடன் இருங்கள், உங்களுக்கு வயோதிபம் வரவே வராது. எத்துணை ஆயிரம் வருடம் கழிந்தாலும் ஆண்களும் அதே 33 வயதுல, பெண்களும் கிட்டத்தட்ட அதே 21 வயதுல, எத்தனை 100,000 வருடங்கள் கழிந்தாலும் அவர்கள் வயோதிபத்தை அடையாத நிலையில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு வைப்பான். அப்ப இந்த சிறுவர்கள் சொல்வார்கள், நிரந்தர வாலிபத்துடன் இளமையுடன் இருங்கள், உங்களுக்கு முதல் முதுமை வராது. நீங்கள் நிரந்தர இன்பத்துடன் இருங்கள், உங்களுக்கு துன்பம் என்று ஒன்று வராது. இவைகள் அனைத்தை விடாக பெரியது, இந்நலக்கும் அந்த அபதா, நீங்க நிரந்தர ஹயாத்துடன் இருங்கள், உங்களுக்கு வஃபாத்து என்று ஒன்று இல்ல, நிரந்தரமான ஹயாத். உலகத்துல நாங்க பார்க்கலாம் கூடுதலாக வாழும். கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் அந்த உலகத்துடைய ஆகப்பெரிய பாடகர் டான்சர் மைக்கேல் ஜாக்சன் 180 வருடம் உலகத்துல மற்றவர்களை கூட கொஞ்சம் கூடுதலாக வாழும் எத்தனையோ மில்லிய செலவழித்தாரு. ஆனா மற்றவர்களை விட முன்னால போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் மறுமையில மௌத்தி என்று கொண்டு வராது, நிரந்தரமான ஹயாத், உங்களுக்கு வஃபாத்து என்று ஒன்று இல்ல. இந்த கவிகளை பாடிக்கொண்டே அவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். சொர்க்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கட்டிடம் உலகத்துடைய பில்டிங்ஸை மாதிரி லபினத்தும் மின் ஜஹபின் வ லபினத்தும் மின் ஃபித்தா, ஒரு செங்கல் தங்கமாக இருக்கும், இன்னொரு செங்கல் வெள்ளியாக இருக்கும். மிலாத்துஹா அல் மிஸ்க், அதனுடைய கலப்பு சாந்து கஸ்தூரியாக இருக்கும். அதனால அதனுடைய ஹசபாவுகா, சின்ன சின்ன குடிக்கற்கள் முத்துக்கள் இருக்கும். உலகத்துல நாங்க தங்க பிஸ்கட்டையும் பார்க்கிறோம், 1 இன்ச் 2 இன்ச் பிஸ்கட்டை தான் நாங்க கண்டிருப்போம். ஆனால் அங்க செங்கல்லே தங்கம் செங்கல்லாக இருக்கும். ஹஜரத் இம்ரான் இப்னு ஹுசைன் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் நபீரத்துல கேட்கிறார்கள், குர்ஆன்ல வருது, வமசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாதி அதன், அதன் என்ற சொர்க்கத்துல உயர்ந்த விரிப்புகள் உயர்ந்த படுக்கைகள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுதே, அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், கஃப்ரும் மின் லுஹுலு, ஒரு முத்தால் ஆன மிகப்பெரிய ஒரு மாளிகையை அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த மாளிகையில ஃபீ குல்லி கஃப்ரின் சபஊன தாரன், ஒவ்வொரு மாளிகையில 70 பெரும் பெரும் கூடுகள், ஒவ்வொரு வீட்டிலேயும் 70 அறைகள் இருக்கும். சரீரன், ஒவ்வொரு அறையில 70 கட்டில்கள், எங்க கற்பனையில படாது. உலகத்தில் ஆக கூட போனா ஒரு பெட்ரூம்ல 3-4 கட்டில் போடணும். ஆனால் அங்க ஒவ்வொரு அறைகளிலேயும் 70 கட்டில்,
அலா குல்லி சரீரின் ஒவ்வொரு கட்டிலே 70 வகையான விரிப்பு, அந்த ஒவ்வொரு விரிப்பிலையும் பல நிறங்களை கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு அறையிலையும் 70 மேற்பட்ட மரை எல்லா வகையான உணவுகளும் அங்கே இருக்கிறோம். ஒவ்வொரு அறையிலையும் 70 அடிமை பெண்கள் அவர்களுக்கு சிதமை செய்வதற்காக வேண்டி இருப்பார்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு மட்டுமல்ல, சொன்னங்க அந்த அதம் என்ற சொல்தம் அது சிகப்பு இரத்தின கற்களான ஒரு செங்கல் இருக்கும், பச்சை மரகதங்களால் இன்னும் ஒரு செங்கல் இருக்கும். இதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக இந்த வடிவமைத்திருக்கிறான். இந்த அதுன் என்ற சொல்க அங்க முழுக்க முழுக்க இன்பம் அனுபவிப்பது தான். உலகத்துல நாங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் செஞ்சு நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி அடக்கி ஹராமான வேலைகளை செய்யாமல் இருந்தால் அங்க முழுக்க முழுக்க இன்பம் தான். அங்கே பருதும் இல்ல, வாஜிபும் இல்ல, சுண்ணத்தும் இல்ல, நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ தஸ்பீஹ் துஹ்ரியோ கியாமுல்லைலோ தஹஜ்ஜுதோ வித்ரோ குரான் ஓதுவதோ ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஹராமானது ஒன்றும் இல்லை, அங்கே எல்லாமே ஹலால், மதுபானமும் ஹலால். அங்கே எல்லா வகையான உலகத்துல ஹராமான் அனைத்தும் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். அதனால் அந்த சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் அவர்கள் அனுபவிக்கிற இன்பங்களை பற்றி கூறுகின்றான். في سدر مخضود وطلح ممضود وظل ممدود وماء مسكوب وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا முள் இல்லாத இலந்தை மரங்களுக்கு கீழாகும், மேலிருந்து கீழ் வரைக்கும் குலை குலையாக தொங்கிக் கொண்டிருக்கும் வாழை மரங்களுக்கு கீழாகும், ஒதுண்டி மந்தூத் தொடர்ந்து நிழல், அந்த அங்கே நிழல் முடிந்து விடாது, தொடர்ந்து நிழல், ஒமாய் மஸ்கூப் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஊட்டுக்கண்கள், நீர் நீர் நிலைகள், வஃபாகிஹத்தின் கஸீரா எக்கச்சக்கமான பழங்கள், லா மக்துஊஅத்தின் வலா மம்னூஆ அந்த பழங்களை யாரும் தடை செய்ய மாட்டாங்க, அந்த பழங்களை பறிப்பதன் மூலமாக அது முடிந்து விடாது. உலகத்துல தானே சீசன், ஒரு காலத்துல மாம்பழம், ஒரு காலத்துல துவையம், ஒரு காலத்துல அறமுட்டம், சீசன் முடிஞ்ச அந்த பழங்கள் முடிந்துவிடும். சொர்க்கத்துல முழு 365 நாளும் எல்லா வகையான பழங்கள், எல்லா வகையான மாமிசங்கள், எங்களுக்கு தேவையான எல்லா வகையான மெனுவில் உள்ள உணவு வகைகள். உலகத்துல நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்டா மெனு கார்டை பார்க்கணும், அதை படிக்கணும், அதற்கு பின்னால ஆர்டர் கொடுக்கணும், அது வந்து சேருவதற்கு வெயிட் பண்ணணும், எதிர்பார்க்கணும். ஆசிரால் அப்படி இல்லை, சொர்க்கத்துல அப்படி இல்லை. சில பறவைகளே வந்து எங்கள்கிட்ட கெஞ்சும், யா வழி அல்லா குள்ளி குள்ளி, சொர்க்கவாதிய பார்த்து சொல்லும், நீ அல்லாவுடைய வழியை இறை நேசரே நீ என்ன சாப்பிடு, பறவைகள் வந்து சொல்லும் கெஞ்சும். இவர் சில வேளை அதை கவனிக்காமல் இருந்து விட்டால் இந்த பறவை சொல்லும், உனக்கு தெரியுமா நான் ஜன்னத்தில் பிரதோஷிலிருந்து வருகிறேன், சல்சபீல் என்ற ஊற்று கண்ணிலிருந்து தண்ணீர் குடித்துட்டு வந்திருக்கிறேன், அதின் என்ற சொர்க்கத்தை கடந்து வாரேன், தாரு சலாம்ல பல நாட்கள் நான் தங்கியிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை பத்தி அது புகழ்ந்து பேசிக்கொண்டு தன்னை உனக்கு சாப்பிட விருப்பம் இல்லையான்னு கேட்கும். அதற்கு பின்னால் இவர் விருப்பம்னு சொன்னா மறு கணமே இவர் எந்த அமைப்புல சாப்பிடணுமோ அதே அமைப்பட அது சமைக்கப்பட்டு அவருக்கு முன்னால் வந்து நிற்கும். அவர் அதை பல வருடமாக சாப்பிடுவாரு, சாப்பிட்டு முடித்த அந்த முட்களை வைத்தால் மீண்டும் பழைய மாதிரி அந்த பறவை, அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழைய அந்த பறவைக்கு மேலால் இருந்து எப்படி ஆரம்பத்தில் இருந்ததோ, அது உணவாக சமைக்கப்படுவதற்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த பறவை உருவாகி மீண்டும் பறக்க ஆரம்பிச்சு வருஷ கணக்கில் சாப்பிடுவார்கள். ஆனால் உலகத்துல ஆரம்பத்துல சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்ட், வயிறு நிறைய 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 அந்த டேஸ்ட் குறைவு மாதிரி இருக்கும், எங்களால ஏலாது, வாந்தி வந்துடும்.
ஆனால் ஆசிரான் அப்படி அல்ல, இவர் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். மலத்துடைய தேவை இல்ல, சிறுநீருடைய தேவை இல்ல. லா எபோலூன் மலம் கழிக்க மாட்டாங்க, ஒலாய தகப்பத்தூன் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, மலம் கழிக்க மாட்டாங்க, எச்சில் துப்ப மாட்டாங்க, சளிகள் வராது. அவங்க சாப்பிடுறது எல்லாம் ஒன்று வேறுவையாக அல்லது ஏப்பமாக வெளியாகும். அந்த ஏப்பம் கூட கஸ்தூரியினுடைய வாடையில இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது அந்த சூரா வாக்கியாவுடைய ஆயத்தில அல்லாஹ் கூறுகின்றான், வஃபாக்கிஹத்தின் கஸீரா லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ வஃபுர்ஷின் மர்ஃபூஆ, உயர்ந்த படுக்கைகள் விரிப்புகள் அவருக்கு விரித்து வைக்கப்பட்டும். இன்ன அன்ஷா நாஹுன்ன இன்ஷா, அவர்களை நாம் புதிதாக அமைத்திருக்கிறோம். யார்? அந்த ஹௌருளின் பெண்மணிகளே. இன்ன அன்ஷா நாஹுன்ன இன்ஷா, நாம் புதிதாக அவர்களை உருவாக்கினோம். புதிதாக உருவாக்கினோம் என்றால் இதுவரைக்கும் எந்த ஆணுடைய கையும் அந்த ஹோருளின் பெண்மணிகளுடைய மேனியில் பட்டதே இல்லை. அதைத்தான் நல்லா கூறுகின்றான், காசிராத்து பருக்கி, அவங்க பார்வையை தாழ்த்தியவர்களாக இருப்பாங்க. இதுவரைக்கும் எந்த மனிதனோ ஜின் இனமோ அந்த பெண்ணை தூண்டியது தீண்டியது இல்ல, அவங்களோட கைகள் கூட பட்டதே இல்ல. அவர்களை நாம் கன்னிகளாக ஆக்கி வைத்திருக்கின்றோம், தன்னுடைய கணவன்மார்களுக்கு ஒத்த வயதுடையவர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலையும் சொல்லி இருக்கிறார்கள், உலகத்துல நாங்க பார்க்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குளிக்காமல் பண்ணாமல் இருந்தால் பக்கத்தில் உள்ளவர்களால் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு வகையான துருவாடை வரும். ஆனால் ஆஹிரால் உள்ள அந்த ஹோருளின் பெண்மணிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையிலேயே அவர்களுடைய உடலையே நாலு வகையான வாசனை திரவியங்களுடன் இணைத்து படைத்திருக்கிறான். எந்த விதமான அதாவது குளோனோ அல்லது கிரீமோ பூச வேண்டிய தேவையே இல்லை, இயற்கையிலேயே வாசனை திரவியம். அவர்களுடைய கால்கள் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் ஜஃபரான் என்று சொல்லக்கூடிய குங்குமத்துடைய வாசனை, முட்டுக்காலிலிருந்து இடுப்பு வரைக்கும் கஸ்தூரியினுடைய வாசனை, இடுப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் அம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வாசனை, கழுத்திலிருந்து அவர்களுடைய தலையை வரைக்கும் சந்தனத்துடைய வாசனையை வைத்து அவர்களுடைய முகத்தை கூட அல்லாஹ் நாலு நிறங்களால சேர்த்து இணைத்து படைத்திருக்கிறான். வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், பச்சை, இந்த நாலு நிறங்களை கொண்டு அவங்களோட முகம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த நாலு நிறங்களால அவர்களுடைய முகங்கள் படைக்கப்பட்டிருக்கும். எவ்வளவோ அழகான பெண்மணிகள் என்று சொன்னா அந்த ஹோருளின் பெண்மணிகளில் ஒரு பெண்மணி உலகத்திற்கு வந்து தன்னுடைய முகத்தை காட்டிவிட்டால் சூரிய ஒளியே மங்கிவிடும். சூரிய ஒளி முழு உலகத்திற்கும் பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஹோருளின் பெண்மணிகளில் ஒரு பெண் இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய முகத்தை காட்டிவிட்டால் அவளுடைய அழகால அவளுடைய வெளிச்சத்தால சூரியனுடைய வெளிச்சமே மங்கிவிடும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏழு கடலில் அந்த பெண்மணி உப்பு எச்சிலை துப்பி விட்டாள், ஏழு கடல்களில் அந்த பெண் ஒரே ஒரு முறை உமிழ்ந்து விட்டால், அதாவது எச்சிலை துப்பி விட்டால் அந்த ஏழு கடல்களும் அது இனிப்பாக அது மாறிவிடும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவளுடைய தலையில் உள்ள ஒரே ஒரு முந்தானை துண்டு இருக்கிறது, அது இந்த முழு உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் பொறுமதி வாய்ந்தது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியான இன்பங்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். சில மேல உலகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு யோசனை வரும், அவர்களின் பெண்மணிகள் இப்படி அழகாக இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? யாரு தக்குவாவோட பயபக்தியோட இறையச்சத்தோட பேணுதலோட யார் உலகத்துல வாழ்ந்து எந்த பெண்மணிகள் மரணிக்குகின்றாரோ அந்த நல்ல பெண்மணிகள் அந்த ஹோர்லின் பெண்மணிகளுடைய தலைவிகளாக ராணிகளாக இருப்பாங்க.
இவங்க தான் கட்டளையிடுவாங்க, இவங்க தான் உத்தரவு போடுவாங்க. அந்த ஹூரல் ஐன் பெண்மணிகளுக்கு நீங்க எப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அந்த அவர்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக உலகத்துடைய பெண்கள் ஆக்கப்படுவார்கள் என்பதையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் போதல்ல. அங்க முழுக்க முழுக்க இன்பம் அனுபவிக்கிறது தான். நபி அவர்கள் சொன்னார்கள், அங்கேயும் ஷாப்பிங் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சோர்க்கவாதிகள் ஷாப்பிங் செல்வார்கள். ஆனால் மாஃபீஹா பைஉன் வலா ஷராஉன், அங்கே கொடுக்கல் வாங்கல் இல்லை. ஏண்டா இங்கே மாதிரி நாங்க பேய்த்து தொழி எடுத்து சாமான வாங்கி பில் பண்ணி வாசனை திருத்தி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சிரமம் அங்க உண்டு இல்ல. நாங்கள் நினைத்தால் போதும், மறுக்கணும் எங்களுக்கு முன்னால வந்து நிற்கும். ஆனால் அங்கே சில ஆண்களுடைய பெண்கள் இருப்பார்கள். தேவையான ஆண்கள் ஆண்களையும், தேவையான பெண்கள் ஆண்களையும், தேவையான ஆண்கள் பெண்களையும் எடுக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த ஷாப்பிங் பெய்து வார நேரத்தில் ஒரு காற்று ஒன்று வீசும், தெற்கு திசையிலிருந்து ஒரு காற்று. அந்த காற்று அவங்களோட முகத்துல பட்டவுடன் அவர்களுடைய அழகு இன்னும் அதிகரிக்கும். சொல்வார்கள், நீங்க வீட்டிலிருந்து போனதற்கு பின்னால் உங்களோட அழகு இன்னும் அதிகமாகி விட்டது, உங்களுடைய அழகை இன்னும் அல்லாஹ் அதிகரித்து விட்டான் என்று இந்த அளவுக்கு அழகுகள் கூடிக்கொண்டே செல்லும். முதுமை வராது, அங்கே பற்கள் விழாது, முடிகள் அங்கே நரைக்காது. ஆண்களும் இதே விதத்தில் இருப்பார்கள், பெண்களும் இதே விதத்தில் இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு நாலு வகையான ஆறுகள் ஓடும். மத்தருள் ஜன்னத்தில் அல்லாஹ்வே பயந்தவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. பீஹா அன்ஹாரும் கெட்டு போகாத நீருடைய ஆறு. வான்ஹாரும் சோய் மாறாத பாலுடைய ஆறு. உலகத்துல ஒரு லிட்டர் பாலை பிரிட்ஜில வைக்காம வெளியில நாங்க சும்மா எடுத்து வச்சோம், ரெண்டாவது நாள் அதை கெட்டுடும். அங்கே பாலுடைய ஆறு ஓடும், அந்த பால் கெட்டு கூடாது. வான்ஹாரும் குடிக்கக்கூடியவர்களுக்கு மிக இன்பத்தை கொடுக்கக்கூடிய மதுவனுடைய ஆறும் அங்கே ஓடும். உலகத்துடைய மதுவை குடித்தால் தான் தலை சுத்தி ஏற்படும், தலைவலி ஏற்படும். தனக்கு முன்னால் இருப்பது யார் என்றே விளங்காது. தாயா மனைவியா, சகோதரியா மனைவியா, இரவா பாலா, ஒன்றும் விளங்காது. தள்ளாடுவாரு, தடமாறுவாரு. ஆனால் ஆஹிராவுடைய மது அங்கே தலை சுட்டும் ஏற்படாது, தலைவலியும் ஏறாது, அவருடைய புத்தியும் பேதரிக்காத மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்க மதுவை வைத்திருக்கிறான். ஆக அங்கே மதுவை அருந்தோணுமா? உலகத்துல நாங்க எங்கட ஆண்கள் இதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அங்கே அழகான ஹோரலின் பெண்மணிகள் தேவையா? உலகத்துல நாங்க ஹலாலான நம்முடைய மனைவி அல்லாத வேற எந்த பெண்களுடனும் எந்த வகையான உறவையும் வைக்க கூடாது. அங்கே நாங்க அந்த தங்க தட்டுகள், தங்க கிண்ணங்கள் எங்களுக்கு பரிமாறப்பட வேண்டுமா? உலகத்துல நாங்க எங்க ஹராத்துல எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அங்கே ஹஜரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இனிமையான குரலில் ஜபூர் வேதத்தை ஓதுவாங்க, அதை நாங்க கேட்கணுமா? உலகத்துல மியூசிக்குகள் இருந்து நாங்க எங்களை பாதுகாக்கணும். ரொம்ப கவலை என்னண்டா, சில வாலிபர்கள் இன்னும் இசைக்கு பழகி, மியூசிக்கு பழகி, ரமதானுடைய காலத்துல கூட எப்படியாவது டைம் பாஸ் பண்ணணும் சொல்லி ஹெட்செட் அடித்து கொண்டு அந்த மியூசிக்ல மூழ்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரு இதுக்கு பழகுவாரோ அவர்கள் நிஃபாக் நயவஞ்சகத்தனம் ஏற்படும். தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதக்கூடிய இந்த கராத்தை கேட்க முடியாமல் போய்விடும். இந்த அடிப்படையில சுவர்க்கத்துல எல்லா வகையான இன்பங்களையும் அவர்கள் தெளித்து இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில திடீரென்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வரும், நீங்க வாங்க, நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன். இப்பொழுது சுவர்க்கவாதிகள் அவர்களுடைய எல்லா வகையான இன்பங்களையும் விட்டு விட்டு அந்த மைதானத்தை நோக்கி விரைந்து வருவார்கள். அல்லாஹுவை சந்திக்கணும், அல்லாஹுடைய தரிசனம் கிடைக்கணும். அங்கே வந்து ஒன்று கூடியதற்கு பின்னால வானவர்களும் பறவைகளும் ஆகாயத்திலிருந்து பூக்களை தூவும். இன்னைக்கு சில விசேஷங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக மலர்களை தூவாங்க,
அது நான் கூடவா கூடாது, அநேகமானவைகள் கூடாது, வீண்வரையும் மித்தராப்பு பேரு புகழு. ஆனால் மறுமையில் அல்லாஹ் வானவர்களை வீட்டும் பறவைகளை வீட்டும், அவர்கள் பூக்களை தூவுவார்கள், அங்கே நறுமணங்கள் அங்கே கொட்டப்படும். இவர்கள் பூக்கள் நறுமணங்கள்ல மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுவார், அவர்கள் அந்த ஜபூர் வேதத்தில் சில ஆயத்துக்களை ஓதுவார்கள். அதற்கு பின்னால் நம்முடைய தலைவர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் குர்ஆன். இந்த குர்ஆனை கேட்டு இன்பத்தை பல நூறு வருடத்தில் சுவர்க்கவாதிகள் கழித்து விட்பார்கள். அதற்கு பின்னால்தான் அல்லாஹ் சுவர்க்கவாதிகளை சந்திக்க மலக்குமார்கிட்ட சொல்வான், எல்லா திரைகளையும் நீக்கி விடுங்க. அனைத்து திரைகளும் நீக்கப்பட்டதற்கு பின்னால முதலாவது அல்லாஹ் சலாம் சொல்வான் சுவர்க்கவாதிகளை பார்த்து, சலாமுன் கௌரம் மிர் ரபிர் ரஹீம். அதாவது இறைவனான இரக்கமுள்ள அல்லாஹுடைய புறத்தில் உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. அல்லாஹ் சலாம் சொன்னி முதலாவது சுவர்க்கவாதிகளை சந்தித்து கேட்கிற கேள்வி, அல் ரபீத்தும், நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீங்களா? சுவர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, நீ யாருக்குமே கொடுக்காத எல்லா வகையான பாக்கியங்களையும் நமக்கு தந்து விட்டாய், நாம் இவ்வாறு கொண்டு கொள்ளாமல் இருக்க. இப்பொழுது அல்லாஹ் சொல்வான், இன்னொரு வடிவம் இருந்து நான் உங்களுக்கு அது இன்னும் தரல், அதையும் தரப்போறேன். கேட்பாங்க, யா அல்லாஹ், நீ அனைத்தையும் தந்து விட்டாய், வேற என்ன பேலன்ஸ் ஆக இருக்குது? இப்பொழுது அல்லாஹ் கூறுவான், என்னுடைய பொருத்தத்தை நான் இறக்கி வைக்க போகின்றேன், இதற்கு பின்னால் என்ன நாளும் நான் உங்களுடன் திருப்தியுடன் தான் இருப்பேன், நான் உங்களுடன் கோபித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தரிசனத்தை கொடுப்பாங்க. இமாம் அல்லாஹ் கொடுப்பான். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அந்த அல்லாஹுவை பார்த்த சந்தித்த பேசிய அந்த சந்தோஷத்துல சுவர்க்கவாதிகள் பல லட்சம் வருஷங்களை அதிலேயே மெய் மறந்து கழித்து விடுவார்கள் என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். நாம் சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை, இதுல சிலவேல குறைவாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் இதை விட பன்மடங்கு கூட்டுதலாக அதிகமாகத்தான் நமக்காக தயார் செய்து வைத்திருப்பான். அந்த பாக்கியங்கள் அடையணும் உண்டா? உலகத்துல நாங்க கொஞ்சம் தியாகத்தோட வாழணும், நேர காலத்திற்கு டைமுக்கு வீட்டுல பெண்மணிகள் சொல்லணும், ஆண்கள் மஸ்ஜிதுக்கு சென்று பரதான தொழுகைகளை ஜமாஅத்துடன் தன்னுடைய வயது வந்த ஆண் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ஜமாஅத்துடன் மஸ்ஜிதுக்கு சென்று சொல்லணும். நோம்பு பிடிக்கிறோம், ரமதானும் இன்றைக்கு நாம் 24வது நோன்பை பிடித்திருக்கு கொண்டோம், திறக்கக்கூடிய நிறத்தில் இருக்கு கொண்டோம். எப்படி ரமதான்ல நாம் நம்முடைய கண்களை காதுகளை அந்த அவயவங்களை பாதுகாக்கணும், இதே மாதிரி கண் காது அந்த அவயவங்களை பாதுகாப்போம், ஹலாலான முறையில சம்பாத்தியம் செய்வோம், சகல விதமான ஹராமான தொழில்களையும் விட்டு விடுவோம், எங்களுக்கு அனுமதி இல்லாத பார்க்க கூடாத பேசக்கூடாத பெண்களுடைய எல்லா வகையான திறப்புகளையும் விட்டு விட்டு கோபமாக பேண்களாக வாழ்ந்து அதே நிலையில நாங்க மரணித்தோம் என்ற இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்துடைய அந்த அடையாளங்கள் கபருல வரும். அதற்கு பின்னால மறுமையில இப்பொழுது உங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட இந்த பாக்கியங்கள் நூற்றுக்கு ஆயிரம் உண்மை, இதுல சந்தேகப்பட வேண்டிய தேவை இல்லை. இவைகள் அனைத்தையும் அல்லா தயாரித்து வைத்திருக்கின்றான், அதை அடையணும் உண்டா? எப்படி ரமதான்ல சிரமப்பட்டு அமல் இபாதத் பாவத்திலிருந்து விட்டு நல்ல காரியங்களில் ஈடுபட்டோமோ அதே மாதிரி ரமதானுக்கு பின்னாலும் ரமதான்ல கிடைத்த பயிற்சியை பெற்று அதை ஒரு பாடமாக கருதி ரமதானுக்கு பின்னாலும் இதே முறையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோதி செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ அவர்களை நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக.